லிட்ரலி ஸ்கேமுங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்க வாயில வட சுடுறாங்க நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் அதை ஃப்ரீயா இடத்துல நடந்துட்டு இருக்கு அதனால இதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க் இல்லை அப்படின்னா நீங்கள் லே அவுட்ல இடம் வாங்காதீங்க அந்த லான்ச் அப்போ கட்டுற மாதிரி சீன் போடுறது எல்லாமே சும்மா பில்டப் தான் அதிகமாக இருக்க பொருளை உங்ககிட்ட கம்மியாக கொடுக்க மாட்டாங்க அதே நேரத்தில் கம்மியாக இருக்க பொருளை உங்ககிட்ட தலையில மாங்காய் அரைக்க அதிகமாக ரேட் வச்சு கட்ட பார்ப்பாங்க இவங்க வந்து கோடி கணக்கில் போட்டு பிஸ்னஸ் பண்றது ஒன்றும் நம்மளுக்கு இனாமா கொடுக்கறதுக்கு கிடையாதுங்க ஒரு அவுட்டோட லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்கோ நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொல்கிறத கவனிங்க கம்பெனி சைட்லேருந்து ஏன்னா எப்பயுமே லே அவுட்டில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேரக்ட் ஓனர் டேரக்ட் ஓனர் அப்படி போடுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ஓனராக இருக்க மோஸ்ட் ப்ராபபிளி வாய்ப்புகள் கம்மி அவங்களுக்கு தேவை நீங்கள் வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது மட்டும்தான் பட் இன்னும் அது இருக்கிறனால தான் இவங்களாம் வந்து இந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்பயோ செத்து போச்சுங்க இன்னும் அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ இருக்காங்க இன்னும் மக்களை முட்டாலே நினச்சிட்டு இருக்கில்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்டோரில் உட்காந்து உங்க கூட பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் உங்களை ஏமாத்துறதுக்கு எப்படி எப்படிலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளைய உங்கள் 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 நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க ஒன்றா எடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்டோ வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ வாங்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏமாற்றப்படுறதுலேருந்து கண்டிப்பாக தவிப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குற ரேட்டுக்கும் நேரில் போய் பார்க்குற ரேட்டுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கலாம் அவங்க சொல்கிற பேசிக் காஸ்ட்லேயே வித்தியாசங்கள் இருக்கும் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி நடந்தது அது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சம்பவம் நடந்தது குடுவாஞ்சேரியில் ஒரு லேஅவுட்டு நைன் லேக்ஸ் ருபீஸ் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த லே அவுட் அந்த கம்பெனி எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் வந்து வீடியோ கூட பேசிகிட்டு இருந்தோம் சைட் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றது காரணத்தினால நம்ம போடல ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைன் லேக்ஸ் நைன் லேக்ஸ் அப்படின்னு பண்ணிணாங்க நைன் லேக்ஸில் எங்கே அந்த லேவுட் அந்த லேவுட் தான் த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் ஆச்சு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அப்போ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா கூட உங்களுக்கு எயிட்டின் லேக்ஸ் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது எல்லாமே டவுன் பேமெண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேட்டால் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வேணும் நீங்கள் மினிமம் லேண்ட் வாங்குறதுக்கு ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் கூட உங்களுக்கு டவுன் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணலை மொட்டையாக லேண்ட் ஃப்ரம் நைன் லேக்ஸ் இன் கூடுவாஞ்சேரி அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் தான் ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை நீங்கள் வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது மட்டும்தான் நீங்கள் வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நைன் நைன் நைனு ஃபோன் பண்ணி பண்ணி வர வச்சு லோனை போட்டு உங்கள் தலையில் கட்டி விட்ருவாங்க இப்போ ஆனால் நிறைய பேர் அவேர்னஸாக இருக்குங்க பட் இன்னும் அது இருக்கிறனால தான் இவங்களாம் வந்து இந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் எப்போயோ செத்து போச்சுங்க இன்னும் அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் மக்களை முட்டாளே நினச்சிட்டு இருக்கல நீ அதிகமாக இருக்கிற பொருளை உங்ககிட்ட கம்மியாகவே கொடுக்க மாட்டாங்க பட் கம்மியாக இருக்கிற பொருளை உங்ககிட்ட அதிகமாக சொல்லி உங்கள் தலையில் கட்டி விடுறதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க இன்னொன்று வந்து நீங்க ஒரு லேவுட் பாக்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல அங்க இருக்கிற ப்ரௌச்சர்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல அந்த ப்ரௌச்சரில் இருக்கிறதுக்கும் அங்கேக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் அங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா ஆக்டிஏ ஏஏ இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ரோடு இருக்குது இத்தனை அடி ரோடு போட்டிருக்கோம் அங்கே இல்லாததெல்லாம் இங்கே இருக்கும் என்ட்ரன்ஸ் ஆர்ஜின்னு போட்டிருப்பாங்க பதினஞ்சு அடியில் தண்ணின்னு போட்டிருப்பாங்க அதெல்லாமே இருக்கவே இருக்காது நிறைய பத்தில் ஒம்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இது கவனித்தது லே அவுட்ஸில் தான் ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுசஸில் இந்த டிஃப்ரென்ஸ் இல்லை இருக்கிறதே மோஸ்ட்லி பேப்லெட்டில் கரெக்டாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டோட லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குங்க அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடோ ரெண்டு வீடோ ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த ஈவெண்ட் டைமில் தான் கான்க்ரீட் மிஷின் ஒரு சைடு இருக்கும் அப்படியே இந்த வீடு ஒரே நாளில் கட்டி முடிக்க போகிற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க பாருங்கள் நீங்களும் அதை அனுபவிச்சிருக்கீங்களா எல்லோரும் மோஸ்ட்லி அதை அனுபவிச்சிருப்பீங்க அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் இருக்கம்போது மட்டும் தான் கட்டுவாங்க வேலை நாளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நடக்காது அப்படியே காலியாக கிடக்கும் நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்டும் போது கூட அந்த வீடு அப்படியே இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் தான் அதனால் அதை கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோங்க எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட முடியாது பட் ஒரு சில மெஜாரிட்டி ஆஃப் கேஸஸில் அந்த லா லான்ச் அப்போ கட்டுற மாதிரி சீன் போடுறது எல்லாமே சும்மா பில்டப் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் நின்று பார்க்கறனால என்னோடய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு சொல்ல முடியுது என்கரேஜ் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நிறைய சேனல்ஸ் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ரெண்டு லட்சத்தில் மனை ஒரு லட்சத்தில் மனை மூணு லட்சத்தில் மனை அப்படின்னு போடுறாங்கல்ல அதுவும் நம்ம சென்னையிலேருந்து வரும்போது வண்டலூருக்கு முன்னாடி ரெண்டு மூணு லட்சத்தில் மனை அப்படின்றதெல்லாம் லிட்ரலி ஸ்கேமுங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்க வாயில் வடை சுடுறாங்க நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் அதை ஃபீல் பண்ணுவீங்க ஜஸ்ட்டு அது வந்து ஒரு கிளிக் பைட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் பார்த்துட்டு அவேர்னஸ் ஆகிக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் அதிகமாக இருக்க பொருளை உங்கக்கிட்ட கம்மியாக கொடுக்க மாட்டாங்க அதே நேரத்தில் கம்மியாக இருக்க பொருளை உங்கக்கிட்ட தலையில் மாங்காய் அரைக்க அதிகமாக ரேட் வச்சு கட்ட பார்ப்பாங்க இவங்க வந்து கோடி கணக்கில் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது ஒன்றும் நம்மளுக்கு இனாமா கொடுக்கறதுக்கு கிடையாதுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஸ்னஸ் தாங்க இப்போ நம்மளும் உழைக்கிறோம் நம்மளும் நல்லாயிருக்கும் அவங்களும் உழைக்கிறாங்க அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்க சம்பளம் கொடுக்கணும் அதனால தான் பெரிய பெரிய டாப் பிராண்ட்ஸ்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னும் போது ரேட் காஸ்ட்லியாக இருக்கும் ப்ரீமியம் ப்ராண்டு இந்த சம்பளம் நிறையா க்ரைட்டீரியாஸ் இருக்குது அதே மாதிரி பெரிய பிராண்ட் ஐரைஸ் போகிறாங்க அப்படின்னும் போது அதுக்கேற்ற நிறைய ஓஎஸ்ஆர் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது ஒரு தனி கான்செப்ட் அதை விட்டுருவோம் பட் அந்தந்த ஏற்ற விலை இருக்கணும் இல்லையா பெரிய பிராண்ட் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவன்ட்டு நீ கம்பேர் பண்ணி நீ ஒன்றுமே இல்லாமல் கொடுத்துட்ருக்க ஏன்னா கேட்டால் பாருங்கள் இங்கே பக்கத்தில் அந்த பிராண்ட் அவ்வளோ ரேட் போடுறான் அப்போ நான் மட்டும் இவ்வளோ ஏன் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அவள் அங்கே அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கான் அது வந்து இவன் சொல்ல மாட்டான் நம்ம மக்களுக்கும் அது சம்மந்தமாக அவேர்னஸ் வரணும் நிறைய பேருக்கு அது இல்லை அதுதான் தான் அதையும் இதை சாப்பிட்லாம் நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டு என்னோடய சாஃப்ட்ரைவர் எங்களுக்கு கேளுங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அவுட்டுக்கு சைட் விசிட்டோ இல்லை ஒரு லேஅவுட்டோட லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்கோ நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொல்கிறத கவனிங்க கம்பெனி சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷனில் நாங்கள் வீடு கட்டி சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது ஏன்னா எப்பயுமே லே அவுட்டில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளாட்லையும் கோஸா இருக்கக்கூடிய பிளாட்லேயும் தான் வீடு கட்டி சேல் பண்ணுவாங்க அதனால அவங்க ஃப்ரெண்டில் இருக்குது ஃப்ரெண்டில் நாங்கள் வீடு கட்டி சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவங்க அந்த பிளாட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கம்பெனி சைட்லேருந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு உங்களை பின்னாடி இருக்கக்கூடிய பிளாட்டை புக் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் யூடியூப் நிறைய இதில் வந்து டேரெக்ட் ஓனர் டேரெக்ட் ஓனர் அப்படி போடுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ஓனராக இருக்க மோஸ்ட் ப்ராபிளி வாய்ப்புகள் கம்மி நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட பாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன் எப்படின்னா டேரக்ட் ஓனர்னு போடுவாங்க ஆனால் அது வந்து டேரக்ட் ஓனராக இருக்காது நீங்கள் பாஸ்ட் வீடியோஸில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு மூணு மூணு நம்பர் மூணு ஃபோன் நம்பரை திருப்பி 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 அதையே இருப்பாங்க அது எப்படி அப்போ ஓனர் நம்பராக இருக்கும் உன்னோட நம்பர் தானே நீ போட்டுட்டு டைரெக்ட் ஓனர்னு இப்போ சொல்கிறேன் அப்போ அது போய் தானே ஸ்கேம் தானே அதே நேரத்தில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நான் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறேன் உன்னோட பேர் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கம்பெனி மாதிரி தனியாக வச்சு டேரெக்ட் ஓனர்னு போடாமல் கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னும் போது அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா உங்களோட ரெக்குவேர்மெண்ட் உங்களோட பட்ஜெட் உங்களுக்கு தேவையான எந்த லொக்கேஷன் அப்படின்றத நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்கு எடுத்த ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை கொண்டு வருவார் அதுதான் அவங்களோட வேலை அதனால தான் என்ன சொல்கிறேன்னா இப்படி பண்ணுங்கள் பட் டேரெக்ட் உடனே போட்டு மக்களை ஏன் அப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல கேட்டிருப்பேன் அது கூட கேட்டது கூட வாக்குவாதங்கள் நிறையா வந்துச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் சேனலே பண்ண விட மாட்டாங்க நான் நேரம் வரும்போது சொல்கிறேன் இதுக்குன்னு கிடையாது இதுக்கு முன்னாடி நிறையா வார்னிங் கமிஷன் கொடுக்கறது தப்பு கிடையாதுங்க அவங்க நம்மளுக்காக உழைச்சிருக்காங்க அவங்களோட வேலையை அதுதான் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமாங்க இது வந்து நிறையா அந்த நான் இந்த ஃபீல்டையும் நம்ம ரியல் எஸ்டேட்லேயும் நம்ம பார்க்கறதுனால அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நானும் அதுலேயும் வேலை பார்த்துருக்கேன் உனக்கு என்னப்பா ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன் நல்லா சம்பாதிப்பேன் அப்படின்னு வந்து பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் அதில் வேலை பார்த்தனால சொல்ல முடியுது அவங்களோட வழியும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு புக்கிங் போடுவாங்க அதுக்கு வந்து அலைச்சல் செலவு பெட்ரோல் செலவு எதுவுமே கம்பெனி கொடுக்காது ஒரு சில கம்பெனி ஒரு ஒரு மாதிரி கொடுப்பாங்க பட் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரியாத என்னோடய சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் இன்னொன்றுங்க இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னு தெரிலங்க ஒரு லேஅவுட்டா பார்க் இருக்கணும்ல ஒரு பெரிய லேண்டு அந்த லேண்டை வந்து அவுட் போட்டால் பார்க் விடணும் அப்படின்றதுக்காக அந்த லேண்டை நிறைய டிவைட் பண்ணி அது எல்லாத்துக்குமே சின்ன சின்ன லேண்டை காமிச்சு அதை அவுட்டாக போட்டு அதில் பார்க் இல்லாமல் காமிக்கிறாங்கங்க இப்போ நிறைய இடத்துல இது இருக்கு அதனால இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க் இல்லை அப்படின்னா நீங்கள் லே அவுட்டில் இடம் வாங்காதீங்க பார்க் இல்லைன்னா இடம் வாங்காதீங்க நம்ம ஒன்றும் சும்மா காசு கொடுக்கல பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் ரேட்டு தான் நம்மளும் கொடுக்குறோம் சரி லே அவுட்னா அதிகமாக தான் இருக்கும் நான் ஒத்துக்கிறேன் லே அவுட்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதிகமாக தான் நம்ம கொடுத்து வாங்கணும் கொஞ்சம் அதிகமாக கொடு அதுக்குன்னு நான் நீ ப்ரைஸிங்கும் ரொம்ப அதிகமாக வச்சுப்ப அதே நேரத்தில் பார்க்கும் மாட்டேன் பேசிக்கான ஒரு பார்க்கே விடலாம் எப்படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் யூடியூப் பிள்ளையா உங்கள் 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 குடும்பத்தில் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்களே ஒன்று எடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்